அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொலியில இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பத்தியும் அது எப்படி வந்ததுங்கிறத பத்தியும் ரியல் லைஃப்ல ஒரு சில பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி பெரிய விளைவுகள் ஏற்படுத்திடுச்சு அப்படின்னதையும் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா அதை பாருங்க. இப்போ இந்த வீடியோலையும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ் ரியல் லைஃப்ல எப்படி நடந்தது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் சீ தி வீடியோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கன் சிவில் வார் டைமில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு படைக்கும் நிறைய போர் வந்ததில் நிறைய கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டுச்சு. 400,000+ மேலானவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க, படுகாயம் அடைஞ்சாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கான பெரிய மெடிக்கல் சயின்ஸ் டெவலப் ஆகாமல் இருந்ததுனால மார்ஃபின் அப்படிங்கிறது தான் வந்து பெயின் கில்லராக கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தேதிக்கு வந்து மார்ஃபின்ங்கிறது ஒரு ட்ரக்காக கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் மார்ஃபின்ங்கிறது வந்து அது வந்து பெயின் கில்லராக தான் இருந்தது, வேறு ட்ரக்காக கேட்டகரைஸ் பண்ணப்படலை. அதனால் மார்ஃபின்ங்கிறது ரொம்ப கேஷுவலாக வந்து டாக்டர்ஸ்லாம் எல்லாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மார்ஃபின் வந்து அவங்களோட பெயினை குறைச்சி அது வந்து அது அவங்கள சரிப்படுத்துறதுக்கு பதிலாக அந்த மார்ஃபின் அடிக்ஷனில் தான் கொண்டு போய் விட்டது. இந்த சோல்ஜர் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி அடிக்ட் ஆனவங்களில் முக்கியமான ஒருத்தர் யார் பார்த்தீங்கன்னா கான்ஃபெடரேட் லெஃப்டினன்ட் கர்னல் ஜான் பெம்பர்டன் அப்படிங்கிறவர். அந்த போரில் இவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ட்லேயே வந்து இவரை குத்திடுறாங்க. ஆனால் அவருக்கு உயிர் போகலை. அந்த இதுலேருந்து வந்து அவர் எப்படியும் மீண்டு அவர் உயிர் புயச்சிடுறாரு. ஆனால் வந்து அந்த பெயினை வந்து சப்சைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் வந்து அந்த மார்ஃபின் நிறைய எடுக்கிறாரு. ஆனால் அந்த மார்ஃபின் பார்த்தீங்கன்னா அவருக்கு டிசைட் ரிசல்ட் கொடுக்காமல் இவருக்கும் அடிக்ஷனை தான் ஏற்படுத்திச்சு. ஸோ இவர் வந்து ட்ரெயின்டு ஃபார்மிஸ்ட் கெமிஸ்ட் இவர். ஸோ அதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சிவில் வார் முடிஞ்ச டைமில் வந்து இவர் எப்படியாவது இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து காம்போசிஷனில் நிறைய மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எதுவும் பெரிய ரிசல்ட் கொடுக்கல. கடைசியாக பார்த்தா வந்து இவர் சில கொக்கெயின் அப்படிங்கிறது, அப்பவும் கொக்கெயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்காக கேட்டகரைஸ் பண்ணப்படலை. அப்போ நிறைய பேருக்கு வந்து அது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டுச்சு. ஸோ கொக்கெயினை ஆல்கோஹாலோட கலந்து ஒரு சிரப் மாதிரி அவர் பண்ணார். அப்படி வந்தது வந்து இவர் ஒரு ட்ரிங்கை கொடுத்து மார்ஃபின் அடிக்ஷன் அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஷனை க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி தான் வந்து இவர் இதை பண்ணார். ஆனால் இவரே ஆல்ரெடி அதை அடிக்டடாக இருந்ததுனால இதை வந்து பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போக முடியல. ஆனால் வந்து இதே மாதிரி இவர் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா கொஞ்ச நாளில் வந்து எல்லாருமே வந்து ஏற்கனவே இருந்த அந்த அடிக்ஷனோட கொக்கெயின் அடிக்ஷனுக்கும் வந்து அவங்க ஆளானாங்க. அதனால் அது எப்போதுமே டிசைட் ரிசல்ட்டை கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1888 அந்த டைமில் இதில் வந்து ஆல்கோஹாலுக்கு பதில் சுகர் சிரப்பை கலந்து இது பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து அந்த கொக்கெயின் லீவ்ஸ் கோகோ லீவ்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ட்ரை லீவ்ஸ் யூஸ் பண்ணி அந்த கொக்கெயினோட அந்த ஒரு பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்தாங்க. அப்போ கொஞ்சம் அந்த கொக்கெயினோட ஃபேக்டர் அதில் இருந்தது, இருந்தாலும் வந்து அதை அப்படியே கொஞ்சமாக குறைச்சாங்க. 1888 இந்த ஜான் பெம்பர்டன் அப்படிங்கிறவர் வந்து இறக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிஸ்னஸை வந்து கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சன் வந்து சார்ல்ஸ். ஆனால் அவரும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணாதனால அவர்கிட்டருந்து ஆசிக் ஹேண்ட்லர் அப்படிங்கிறவர் தான் இந்த பிஸ்னஸை வந்து ரொம்ப மும்முரமாக மார்க்கெட்டிங் பண்ணி பயங்கரமாக கொண்டு போகிறாரு. பை திஸ் டைம் அதில் கொக்கெயின் எதுவுமே இல்லாமல் அவங்க வேறு சில லீவ்ஸை யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சுகர் சிரப் யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்து பாப்புலரான ஒரு இதுதான் ட்ரிங்க் தான் கோகோகோலா. இன்றைக்கி வரைக்கும் முன்னணி சாஃப்ட் ட்ரிங்க் பிராண்டாக இருக்கிற கொக்கோகோலா ஒரு காலத்தில் ஒரு மனுஷனுக்கு செஸ்டில் ஏற்பட்ட வலியை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடலாக ஆரம்பிச்சு இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து அது கிட்டத்தட்ட அவங்க லைஃப்லேயே ஒரு ஒன்றா ஆனது தான் கொக்கோகோலா. இன்னும் நான் வேறு என்னென்ன டாபிக்ஸில் வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு கம்யூனிட்டியாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் சீ வித் இட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட். அன்டில் தென் இட்ஸ் பிரபு சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. நன்றி, வணக்கம்.